இதை ஒரு சிறிய உதாரணம் மூலம் பார்க்கலாம். 10 கிலோ தக்காளி விளைகிறது என்றும் அதை விற்பவர் கிலோ விலை 50 ரூபாய்க்கு விற்க தயாராக இருக்கிறார் என்றும் வைத்துக் கொள்வோம். அதே சமயம் இதை வாங்குவதற்கு 10 பேர் இருக்கிறார்கள். அவர்களிடம் தலா 50 ரூபாய் இருக்கிறது. அப்படி இருந்தால் அவர்கள் ஒவ்வொருவரும் 50 ரூபாய் கொடுத்து தலா 1 கிலோ தக்காளியை வாங்கிக் கொள்வார்கள். அதாவது இங்கே 500 ரூபாய் மதிப்புள்ள தக்காளி இருக்கிறது, அதை வாங்க மக்களிடம் 500 ரூபாய் இருக்கிறது. இதனால் விலைவாசியில் மாற்றம் ஏற்படாது.